ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் குழந்தைகள் உடல் நலத்துக்காக உதவி செய்கிற வகையில் ரிட்டையரான வீரர்களுக்கிடையே ஒரு சின்ன T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான ஒன் வேர்ல்டு அணியும் யுவராஜ் சிங் தலைமையிலான ஒன் ஃபேமிலி அணியும் மோதினாங்க. இதில் டாஸை வெற்றி பெற்ற சச்சின் அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய யுவராஜ் அணி முதல்ல பேட்டிங் ஆனாங்க. ஒன் ஃபேமிலி அணியில் தொடக்க ஆட்டக்காரராக உள்ள வந்த டேரான் மோடி என்ற வீரர் 51 ரன் அடித்து அபாரமாக விளாண்டார். அவர் விக்கெட்டை சச்சின் டெண்டுல்கர் பந்தி வீசி அபாரமாக விளாண்ட அவருடைய விக்கெட்டை எல்பி மூலம் சச்சின் வந்து அவுட் ஆக்கி அவரை வெளில அனுப்பினார். ஸோ அதற்கப்புறம் ஒன் ஃபேமிலி அணியை சேர்ந்த கல்விரானா 22 ரன்னும் முகமது கைஃப் 9 ரன்னும் பார்த்திவ் பட்டேல் 19 ரன்னும் அடித்து அடுத்தடுத்து அவுட் ஆக யூசுப் பதான் 4 சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடித்து 24 பாலுக்கு 38 ரன் அடித்தாங்க. அந்த அணியை சேர்ந்த கேப்டன் யுவராஜ் சிங் 2 சிக்ஸ் 2 பவுண்டரி அடித்து 23 ரன் சேர்க்க ஒன் ஃபேமிலி அணி 21 முடிவில் 6 விக்கெட்டில் பேருக்கு 180 ரன் அடித்தாங்க ஒன் ஃபேமிலி அணி. ஸோ 181 ரன் அடித்தா வெற்றின்னு ஒன் வேர்ல்டு அணி களமிறங்கினாங்க. சச்சின் டெண்டுல்கர் தொடக்க ஆட்டக்காரராக பேட்டிங் ஆனார். ஸோ நாமன் ஓஜா 18 பாலுக்கு 25 ரன் அடித்து ஆட்டம் இழக்க சச்சின் டெண்டுல்கர் 16 பாலுக்கு 27 ரன் 3 பவுண்டரி 1 சிக்ஸ் அடித்து அதிரடியாக 50 வயதில் விளாடி முத்தையா முரளிதரன் வீசிய முதல் ஓவர் முதல் பாலை கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த தென்னாப்பிரிக்கா வீரர் அல்வீரோ பீட்டர்சன் அபாரமாக விளாண்டார். 50 பாலுக்கு 77 ரன் அடித்து அவுட் ஆனார். உப்பல் தரங்கா 29 ரன் அடித்து அதிரடியாக விளாட கடைசி 2 பாலுக்கு 3 ரன் அடித்த வெற்றி பெற சூழலில் இருக்கும்போது இஃப்ராத் பதான் யூசுப் பதான் வீசிய பாலை 6 அடித்து வெற்றி இழக்க 9.5 ஓவர் முடிவில் 184 ரன் அடித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் சச்சின் தலைமையிலான ஒன் வேர்ல்டு அணி யுவராஜ் தலைமையிலான ஒன் ஃபேமிலி அணியை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யூசுப் பதான் இஃப்ரான் பதான் வீசிய பாலை 6 அடித்ததுனால அவர் போய் கடைசியாக கட்டி பிடிச்சிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. மேலும் இந்த போட்டியில் பங்கேற்ற ரிட்டையரான வீரர்கள் யாருமே இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக காசு வாங்க, இந்த போட்டியில் வரக்கூடிய தொகையை குழந்தைகள் உடல்நலம் மற்றும் கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரர்கள் வழங்குறாங்க. அதனால தான் இந்த சின்ன போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நீண்ட வருடத்துக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஆல்ரவுண்டர் ஆட்டம் கொடுத்துருக்கார். யுவராஜ் சிங்கும் அவருடைய ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த போட்டியில் கொடுத்ததுனால யுவராஜ் சச்சின் மற்றும் 90s கிட்ஸ் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த வீடியோ இந்த புகைப்படங்களை இணையத்தில் வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீண்ட வருடத்துக்கு பிறகு யுவராஜும் சச்சினும் ஆல்ரவுண்டர் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் யுவராஜ் அணியை சச்சின் அணி வீழ்த்தினதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.